ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஃப்எஃப் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டிராகன் ஏகே வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நேற்று நைட்டே நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து வெளில இருந்தனால என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடில. அதுக்கு பதிலாக அந்த ட்ரைலர் மட்டும்தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் நம்ம சேனலில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வெளில போயிருந்தேன் நேட்டிவ் வரைக்கும், ரிட்டர்ன் ஆகிட்டேன் சென்னைக்கு. இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம லைவும் வீடியோ நைட்டு போஸ்ட் பண்ணிவிடுவேன், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸு? ஓகே, ஆக்சுவலாக ட்ராகன் ஏகே வேறு லெவலில் இருக்குது. யாரெல்லாம் எடுத்துட்டீங்க, யாருக்கெல்லாம் ஃபஸ்ட் பின்லேயே கிடச்சிது அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பிஃபோராக எடுத்தாச்சு, சும்மா பங்கமாக இருக்கும் இது. ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா லெவல் 4 வரைக்கும் ஏற்றிருக்கோம். அங்கே பாருங்களேன் அனிமேஷனை, எப்படின்னா இந்த அனிமேஷனை பார்த்தாவே வாங்கணும்னு தோணுங்க, அந்த லெவலுக்கு பண்ணியிருக்காங்க இந்த கருணாகரன், சரிங்களா? ஏன் ப்ரோ இது மாதிரிலாம் எல்லாத்தையும் ரிட்டர்ன் கொண்டு வராங்க? அப்போ லெஜெண்ட்ரி ரேரு எல்லாமே போயிடும் சில பேர் நினைப்பீங்க சீரியஸாகவே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எதனாலன்னா, இப்போ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுன்றது அவன் ஓப்பன் பண்ணால் அந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் வரல அவனுக்கு. அதனால் என்ன ஆச்சுன்னா அது கொஞ்சம் லாஸ்ட்ல போகுது. அதனால் எல்லாத்தையும் இந்த லெஜெண்ட்ரி ரேருன்னு சொல்கிறது எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணுறான், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸு? ஆனால் பங்கமாக இருக்குது இந்த ஏகே. யாரெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம ஆல்ரெடி எடுத்தாச்சு, இல்லை சில பேர் ஆல்ரெடி எடுத்திருப்பீங்க. யார் வந்து மேக்ஸ் பண்ணிட்டீங்க லெவலுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி இருங்க, நம்மளும் என்ன பண்ணுவோம், என்னென்ன தேவையில்லைன்னு சொல்லி நம்மளும் சுற்றி விடுவோம், பார்ப்போம் நம்மளுக்கு இதில் எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த ட்ராகன் அந்த இதுவும் இருக்குது. சரி பார்ப்போம் என்ன கொடுக்குறான்னு. எப்பயுமே நம்மளுக்கு வந்து இந்த ரேரும் தரமாட்டானுங்க, அந்த லெஜெண்ட்ரியும் தரமாட்டானுங்க. பார்ப்போம் இந்த வாட்டி என்ன கொடுக்குறான்னு. போடு 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 போடுறா. அடேங்க அப்பாங்க, இந்த வாட்டி தாங்க மொதல் முறையாக ரேர் ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஆடா பாவிகளே, இந்த ஃபேடட் வில்லையாடா தரணும். இது ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குங்க இது, இந்த பாருங்கள். சரி பரவாயில்ல, ஓசியில் ஒரு 10 FF அந்த டோக்கன் கிடச்சிது அப்படின்னு நினச்சி மனதை ஆறுதல் தான் படுத்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஓகே சரி, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏகே. இது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சர்வரில் என்னென்ன மாதிரி பங்கமாக வருது நம்ம அடுத்தது நம்ம பார்க்கலாம், சரிங்களா? சரி அதுக்கப்புறம் யார் எடுத்துட்டீங்கன்னு சொல்லுங்கள், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எவ்வளோ டைமண்டில் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள். யார் வந்து லெவல் 4 வரைக்கும் உடனே, சில பேர்லாம் டைமண்டு நிறைய பேர் சேர்த்து வச்சுருந்தீங்க, ட்ரீம் ப்ரோ அவரெலாம் எடுத்து வச்சுருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் தீபாவளி, தீபாவளி டாப் அப் 2, அதுக்கப்புறம் ரெட் லைட் க்ரீன் லைட்டு. ஆக்சுவலாக சூப்பருங்க, அது கண்ணாம்பூச்சி விளையாட்டுங்க, ரெட் லைட் க்ரீன் லைட்டு வேறு லெவலு. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், ரெட் லைட் க்ரீன் லைட்டில் வந்து நீங்கள் வந்து டாப் 10 இல்லை டாப் 5 குள்ளே வரணும்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவுட் ஆனவுடனே வெளில வந்துடுறாங்க. எலிமினேட்னு வந்தோடனே வெளில போயிடுறாங்க. நீங்கள் வெளியே போகாதீங்க, கடைசி வரைக்கும் இருங்களேன். டாப் 10 இல்லை டாப் 5 உள்ளே வந்துடுவீங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை தெரியாமல் நிறைய பேர் எப்படின்னா அவுட் ஆகிட்டால் வெளில போயிடுறாங்க. வெளில போயிட்டாவே அது கால்குலேட் ஆகாது, சரிங்களா? அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து பாருங்கள் மேக்ஸ் 4 வரைக்கும் தான் பண்ணியிருக்கேன், லெவல் 4. லெவல் 5க்கு பண்ணணும். அதுக்கு 240 டைமண்ட் வேணும். நம்மக்கிட்ட இருக்கிறது 170 தான், பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாவது தூங்கணும் தட்டுறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம் எப்போ நான் அதை மேக்ஸ் பண்ணணும்னு எனக்கே தெரில. நூப் அக்கௌண்ட்லாம் வச்சு பண்ணாலும் அதுக்கப்புறம் முக்கியமாக ஒன்று சொல்லிடுறேன், நம்மளுக்கு வந்து கிஃப்ட் ஸ்டோர் 50% இந்த தீபாவளிக்கு வரதுக்கு 80% ஏன்னா 80% நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இதுதான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொன்னேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் நம்மளுக்கு என்னென்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து ரோல் த டைஸ் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டை சொல்லியிருந்தேன், ஆனால் ஆக்சுவலாக வரல, அது வரும் லேட்டாக. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபேடட் வீல் பாருங்கள் பங்கமாக, இதை பாருங்கள் ஏடபிள்யூஎம். இங்கே வந்து இந்த சர்வருக்கு வந்து ஏடபிள்யூஎம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெயில் பண்டில் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் கன் உங்களுக்கே தெரியும், டபுள் கன் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அது பங்கமாக தான் இருக்குது. பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதா இல்லையான்னு நம்மளுக்கு, நம்மளோட லக் இருக்கான்னு பார்ப்போம் இந்த சர்வரில். போடுறா போடுறா, தட்டி விட்றா கடிச்சிரும் ஏ, அதே கிடச்சிருமா? அதானே பார்த்தேன், வாய்ப்பில் ராஜான்னு திருப்பி விட்டானுங்க, டைவெர்ட் பண்ணி விட்டானுங்க. சரி ஆனால் அனிமேஷன்லாம் பங்கமாக தான் கொடுக்குறானுங்க. உள்ளே இருக்க லாபியில் இருக்க சொல்ல எப்படி இருக்குதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? சரி இந்த ஈவெண்ட் வந்தால் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க, யாரெல்லாம் வந்து அந்த தோ இந்த ஷார்ட் கன் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவீங்க? அது ரேஞ்சு மேகசின் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் டேமேஜ் இல்லை, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் 7 days ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லக்கி வீல் டியூட்டோரியல். அப்போ ஆக்சுவலாக நம்மளுக்கு 3 ஈவெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று இந்த ஃபேடட் வீல், இந்த ஃபேடட் வீலுக்கு பதிலாக தான் நம்மளுக்கு ஏகே லான்ச் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா லக்கி வீல் கொடுத்துருக்கான். இதில் வந்து இதெல்லாம் கிடையாது, எலைட் பாஸ் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஆக்சுவலாக நம்ம இந்தியன் சர்வருக்கு ஆல்ரெடி விட்டுட்டாங்க தீபாவளி ஈவெண்ட்டுன்ற மாதிரி.
இப்போ அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பண்டில் விட்டுருக்காங்க. அந்த மெயில் பண்டில் சும்மா பங்கமாக இருக்குங்க, பார்ப்போம் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு. அதான பார்த்தாண்டே, இந்த சர்வருக்கெலாம் கொடுங்களா, நம்ம சர்வருக்கு ஒன்றும் தந்துடாதீங்க. அது மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சும்மா அங்கே பாருங்கள், ஒன்று அந்த மொதல் பண்டில் இருக்குது பாருங்கள், அதை தான் எடுப்பேன். ஹேர் ஸ்டைல் பங்கமாக இருக்குது, மற்ற எதுவுமே எடுக்க மாட்டேன். கேரக்டருக்கு கூட வேஸ்ட் தான், அந்தளவு வருது கிடையாது. அந்த ஃபஸ்ட்டு பண்டில் தான் மெயில் பண்டில், ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்குது பாருங்கள். என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு இதே கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆடா பாவிகளா, பெட்டு பெட்டோட ஸ்கின்னு, யூ யூ, இதான் ஹேர் ஸ்டைல் பாருங்கள், பங்கமாக இருக்குங்க. ஏன்னா எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னென்னா, அந்த கழுத்தை சுற்றி ஒரு இரும்பு மாதிரி வருது பார்த்தீங்களா, அந்த ட்ரெஸ்ஸோடு வருதுன்னு நினைக்கிறேன். அது ஆக்சுவலாக ஃபீமேல் பண்டலும் பங்கமாக தான் இருக்குது, வேறு லெவலு. ஆனால் இன்னமும் கேட் எடுத்து மண்டை மேலே வச்ச மாதிரி இருக்குது, மற்றபடி ஓகே தான். மற்றபடி ஆல்ரெடி எமௌண்ட்லாம் விட்ட எமௌண்ட் தான் விட்டுருக்கானுங்க. நமக்கு வந்து இதில் இருக்கிறது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் பண்டில் மாறாது. மற்ற பண்டில்ஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, லக்கி வீல் மொத்தம் வந்து நம்மளுக்கு மூணு ஈவெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக, சரிங்களா. ஒன்று அந்த ஃபேடட் வீல் சொன்ன பார்த்திங்களா, அதில் வந்து மெயில் பண்டில் வரும். அதுக்கப்புறம் இந்த லக்கி வீலுன்றது இது பண்டில் ரிலேட்டடில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த டைஸ் ரோல்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்போம், சரிங்களா. அதை பார்க்கலன்னா அதையும் பார்த்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது. யாருக்கு வந்து எந்த ஈவெண்ட் வந்தால் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீல் ஈவெண்ட் வந்ததுன்னா பெஸ்ட்டாக தோணும், ஆனால் 50% எடுத்தோன்னே வந்துச்சுன்னா காண்டாக தோணும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக்கு ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், சி யூ, டேக் கேர், ஐ லவ் யூ ஆல், ஹாப்பி மார்னிங்.